வியக்க வைக்கும் ஆற்றல் கொண்ட மனிதர்கள் நம்மிடையே தோன்றுவது உண்டு. சாமானியர்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத விஷயங்களை அனாயசமாக செய்து காட்டும் திறன் கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இந்தியாவில் அப்படியான அசாதாரண மனிதர்களில் ஒருவராக வாழ்ந்து மறைந்தவர் சகுந்தலா தேவி. 1982 கின்னஸ் உலக சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்றவர். அசாதாரண மனிதர்களுக்கே உரிய அசாதாரண குடும்ப சூழலில் இருந்து வந்தவர் இவர். 1929 நவம்பர் 4 பெங்களூருவில் ஒரு கன்னட பிராமண குடும்பத்தில் சகுந்தலா பிறந்தார். அவரது தந்தை சுந்தரராஜ ராவின் முன்னோரில் பலர் புரோகிதர்களாக கோயில் பூசாரிகளாக இருந்தவர்கள். எனவே சுந்தரராஜராவும் கோயில் பூசாரியாக வேண்டும் என்று அவரது குடும்பத்தினர் விரும்பினர். அதில் ஆர்வம் காட்டாத அவர் வீட்டிலிருந்து வெளியேறி சர்க்கஸ் நிறுவனத்தில் சேர்ந்து பணியாற்ற தொடங்கினார். அங்கு மாயாஜால நிகழ்ச்சி நடத்துவது, அந்தரத்தில் கட்டப்பட்ட கயிறு மீது நடப்பது, சிங்கங்களுக்கு பயிற்சி அளிப்பது போன்ற வேலைகளை செய்து வந்தார். திருமணமான பின்னரும் சர்க்கஸில் பணியாற்றி வந்த சுந்தரராஜராவுக்கு சில வருடங்களில் புதிய விஷயங்கள் கிடைக்க தொடங்கின. ஆம், 3 வயதான தனது மகள் அபாரமான அறிவு கூர்மையுடன் இருந்ததை அவர் கவனித்தார். ஒருமுறை சகுந்தலாவுடன் சீட்டு கட்டு விளையாடி கொண்டிருந்தார். அப்போது சகுந்தலா அவரை மிக எளிதாக தோற்கடித்து விட்டார். இதனால் ஆச்சரியமடைந்த சுந்தரராஜராவ் தனது மகளின் புத்திசாலித்தனத்தை தெரிந்து கொள்ள சில சோதனைகளை வைத்தார். அப்போதுதான் சகுந்தலாவின் அபார அறிவு திறனை, குறிப்பாக கணிதத்தில் இருந்த ஞானத்தை அவர் உணர்ந்து கொண்டார். இத்தனைக்கும் முறையான பள்ளி கல்வி சகுந்தலாவுக்கு கிட்டி இருக்கவில்லை. சீட்டுக்கட்டு விளையாட்டின் அடிப்படை விதி கூட அந்த சிறுமிக்கு தெரியாது. ஆனால் அவரது கணினியை போல் செயல்பட்ட மூளை அவருக்கு அந்த அரிய திறனை தந்தது. பின்னர் சர்க்கஸில் இருந்து வெளியேறிய சுந்தரராஜராவ் தன் மகளின் கணித திறமையை ஒரு வித்தையாகவே முன்வைத்து சாலைகளின் நிகழ்ச்சிகள் நடத்தினார். எவ்வளவு கடினமான கணக்கை தந்தாலும் உடனடியாக அதற்கு விடை சொல்லி அசத்தினால் சகுந்தலா. மக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்தது. பின்னர் மைசூர் பல்கலைக்கழகத்தில் தனது கணித திறனை வெளிப்படுத்தும் வாய்ப்பு சகுந்தலாவுக்கு கிடைத்தது. கற்றறிந்த அறிஞர்கள் முன்னிலையில் தனது திறனை அச்சிறுமி நிரூபித்தார். அப்போது சகுந்தலாவுக்கு 6 வயதுதான். அதன் பின்னர் அவரது புகழ் பரவ தொடங்கியது. 1944 தனது தந்தையுடன் லண்டனுக்கு சென்றார். பிபிசி வானொலி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது நிகழ்ச்சி தொகுப்பாளர் கடினமான கணக்குகளை தந்து அவற்றுக்கு விடை காணுமாறு சகுந்தலாவை கேட்டுக்கொண்டார். எனினும் சகுந்தலா சொன்ன விடைகள் தவறானவை என்று நிகழ்ச்சி தொகுப்பாளர் கூறினார். சரியானவைதான் என சகுந்தலா உறுதியாக சொன்ன போது தொகுப்பாளர் அந்த விடைகளை மீண்டும் சரிபார்த்தார். சகுந்தலாவின் கணக்கு சரிதான் என உணர்ந்து கொண்டார். 1980 ஜூன் 18 லண்டனில் உள்ள இம்பீரியல் கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சியில் மிக மிக கடினமான கணக்கு ஒன்று அவருக்கு தரப்பட்டது. 7686369 7747 என்னும் எண்ணுடன் 2465099745779 என்னும் எண்ணை பெருக்கி விடை சொல்ல வேண்டும் என்னும் அக்கல்லூரியில் கம்ப்யூட்டிங் துறை பேராசிரியர்கள் கூறினர். வெறும் 28 வினாடிகளில் அதற்கான விடையை சொன்னார் சகுந்தலா. அந்த சாதனை கின்னஸ் உலக சாதனையில் இடம்பெற்றது. 1988 அமெரிக்கா சென்றார். கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் கல்விசார் உளவியல் துறை பேராசிரியர் ஆர்தர் ஜென்சன் சகுந்தலாவின் கணித திறனை சோதித்தறிய பல கடினமான கேள்விகளை கேட்டார். அனைத்துக்கும் துல்லியமான விடை சொல்லி அசத்தினார் சகுந்தலா. இப்படி பல தருணங்களில் சகுந்தலா தனது அசாத்தியமான கணித திறனை வெளிப்படுத்தி புகழ் பெற்றார். பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்தார். தனது மூளை திறனை தன்னிடமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவர் நினைக்கவில்லை. கணிதத்தில் தான் பயன்படுத்தும் உத்திகளை எளிமையாக விளக்கி பள்ளி மாணவர்களும் புரிந்து கொள்ளும் வகையிலான புத்தகங்களை எழுதினார். சோதிடத்திலும் ஆழ்ந்த ஞானம் கொண்டிருந்த சகுந்தலா அது தொடர்பான புத்தகங்களையும் எழுதினார். குற்ற சம்பவங்களை மையமாக கொண்ட நாவல்கள், சிறுகதைகளையும் எழுதியிருக்கிறார். 1960 கொல்கத்தாவைச் சேர்ந்த IAS பரிதேஷ் பனர்ஜியை திருமணம் செய்து கொண்டார். எனினும் சில ஆண்டுகளில் இருவரும் விவாகரத்து செய்து கொண்டனர். 1977 வேர்ல்ட் ஆஃப் ஹோமோ செக்ஷுவல்ஸ் புத்தகத்தை சகுந்தலா எழுதினார். இந்தியாவில் தன் பாலின ஈர்ப்பாளர்கள் தொடர்பாக எழுதப்பட்ட முதல் புத்தகமாக அது கருதப்படுகிறது. அதில் தன் பால் ஈர்ப்பு தொடர்பாக பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை திரட்டி பதிவு செய்திருந்தார் சகுந்தலா. அந்த புத்தகம் கடும் சர்ச்சையை கிளப்பியது. எனினும் தன் பாலீர்ப்பாளர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை அவர் தொடர்ந்தார். தனது கணவர் ஒரு தன் பாலீர்ப்பாளர் என்பதை அறிந்திருந்ததாகவும், அவர் மூலம் தன் பாலீர்ப்பாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை உணர்ந்து கொண்டதாகவும் சகுந்தலா குறிப்பிட்டிருக்கிறார். அரசியலில் சகுந்தலாவுக்கு ஈடுபாடு இருந்தது. 1980 மக்களவை தேர்தலில் ஆந்திர மாநிலத்தின் மேடக் தொகுதியில் இந்திரா காந்தியை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்தார். தன் வாழ்நாள் முழுவதும் பேசுபொருளாகவே இருந்தார்.
2013 உடல் நலன் குன்றிய நிலையில் பெங்களூருவில் உள்ள ஒரு மருத்துவமனையில் காலமானார். அவரது வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு நடிகை வித்யா பாலன் நடித்த சகுந்தலா தேவி எனும் திரைப்படம் 2020 அமேசான் பிரைம் வீடியோவில் வெளியானது. கணிதத்தின் முக்கியத்துவத்தையும் அதன் பெருமையையும் குறித்து தொடர்ந்து பேசி வந்தவர் சகுந்தலா. ஒருமுறை ஏன் குழந்தைகள் கணிதத்தை கண்டு அச்சம் கொள்கின்றனர் என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த சகுந்தலா, தவறான அணுகுமுறைதான் காரணம் என்றார். அதை ஒரு பாடமாகவே பார்க்கும் வழக்கம் நம்மிடம் இருக்கிறது என்றார். கணிதம் தான் வாழ்க்கை. உங்கள் பிறந்த தேதி தொடங்கி நீங்கள் உண்ணும் உணவு, சுவாசிக்கும் காற்று என அனைத்திலும் கணிதம் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார்.